ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளோட கால் மிதிகளை, என்ன தான் நம்மளுக்கு நூல் வந்தாலும் சரி, இல்லை அது விலை கம்மியான கால் மிதியாக இருந்தாலும் சரி, அதை வந்து ரொம்ப நாளைக்கு, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு எப்படி புதுசு மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சல் வந்து நல்லா லிக்யூடாக பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிக்யூடை ஒரு மூடிக்கிட்ட நான் ஊற்றிக்கிறேன். இதே நம்ம சோப் தூள் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த சோப் தூளை வந்து நல்லா கரையணும் அப்படிங்கிறதுக்காண்டி தண்ணியில் வந்து கலக்கி விடணும். பட் லிக்யூடுங்கிறதுனால தண்ணியை கலக்க வந்து அந்தளவு தேவை கிடையாது. ஸோ எல்லா மேட்டையுமே நம்ம இதில் வந்து ஒரு 3 hours இல்லைன்னா 2.5 hours கிட்ட நல்லா ஊற வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours, அதாவது 2.5 மணி நேரம் கிட்ட ஆகிருச்சு, நல்லாவே ஊறியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கெடணுங்கிறது அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கால் மீதியை வந்து வாஷ் பண்ணலாம். கால் மிதி 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியே போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ 2 cups தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் அந்த நுரையெல்லாம் போடுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக க்ளீன் பண்ணலாம். இன்னொரு ஒரு வாளியில் கம்ஃபர்ட் வந்து ஒன்று எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கால் மீதிகளை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது ப்ரஷ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நூல் வர்ற கால் மீதியாக இருக்கும் இல்லையா, இது வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். இதை வந்து நீங்கள் வாங்கும்போது ரொம்ப அழுத்தி ப்ரஷ் போட வேணாம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் மீதி ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 cup தண்ணி வந்து முன்னாடி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு 2வது 1 cup தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இது வந்து அடித்து துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா வெயிலில் காய வைக்க போகிறோம். ஸோ வெயிலில் காய வைக்கும்போது அந்த பாக்டீரியாஸ்லாம் அதுலேயே காலியாயிரும். அதே மாதிரி நல்லா சோப் தூள் போடுறோம், கம்ஃபர்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்னடா இவ்வளோ தண்ணி கம்மியாக இப்படி யூஸ் பண்ணி துவைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதிலே சூப்பராக க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா கால் மீதியையும் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மொபைல் பிடிச்சிக்கிட்டே எடுக்கிறனால எனக்கு வந்து சரியாக ப்ரஷ் பண்ண முடியலை. ஸோ நீங்கள் வந்து நல்லாவே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி நூல் வர மேட்டாக இருந்துச்சுன்னா பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரஷ் போடணும் தேவையில்லை. எங்கே ரொம்ப அழுக்காக இருக்கோ அங்கே மட்டும் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஸோ முன்னாடி 1 cup தண்ணி, அதே மாதிரி கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 sides ப்ரஷ் பண்ணிவிட்டு பின்னாடி 1 cup தண்ணி, அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தண்ணியும் நம்மளுக்கு அதிகமாக செலவாகாது. ஸோ இதே மாதிரி எல்லா மேட்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா நிறையவே நான் டிப்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுவுமே கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் கால் மிதிகளை மிஷினில் தான் போட்டு துவைப்பாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி சூப்பராக சிம்பிளாக வேலையை முடிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா கால் மீதியும் எடுத்து கம்ஃபோர்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வாளி தண்ணியில் போட்டுக்கலாம். இது வந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும்.
உடனே நம்ம முக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அந்த மேட்டில் வந்து நல்லாவே ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் நல்லா ஊற போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்மெல்லிங்காக இருக்கும். இந்த கால் மீதி மாதிரியே இருக்காது, நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லாவே ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பலகையில் வந்து வச்சிடலாம். நல்லா தண்ணி கீழே வடிஞ்சதும் காய போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5:30 கிட்ட அது வந்து தண்ணி வடிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருட்டாயிருச்சு, அப்போ போட்டது தான் இது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எப்படி காஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். கால் மீதி பார்த்தீங்கன்னா சூப்பராக புதுசு மாதிரி நல்லாவே காஞ்சிருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக கால் மீதியை துவைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். என்னோடய சேனலில் நீங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் வீடியோ பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ்க்கு உங்களோட ஆதரவை வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்குமே கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.